நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி 72வது ஸ்தலமாக நம்ம பார்க்க போகிறது மூவல்லூர் அப்படிங்கிற கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலோட விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஸ்தலத்தில் ஒரு தடவை ஏகாதசி ருத்ர பாராயணம் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இந்த கோவில் வந்து மாயவரத்துலேருந்து கும்பகோணம் போகிற அந்த மெயின் ரோட்லேயே ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளேயே இடது பக்கத்துலேயே இருக்குது. அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தேன்னா உள்ள கோவில் வந்து கோபுரமே தெரியும், ஆனால் நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. அங்கே இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. சிறப்பு வாய்ந்த கோவில், ஆனாக்க ஜனங்கள் நிறையா போகிறது கிடையாது இந்த கோவில். ஏன்னா இருக்கிற இடம் தெரியல. சில சமயம் நினச்சிப்பேன், சுவாமிக்கும் நேரங்காலம் வந்தால் தான் கூட்டம் வருமோ அப்படின்னு. அந்த மாதிரியான கோவிலில் இது ஒரு கோவில். இந்த கோவில் வந்து வரலாற்று சிறப்பு மிக்கது. அதை தவிர கோவிலோட புராணமும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. மூவல்லூர் அப்படி பேரை சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மூவன் அப்படின்னா ஏதோ மூன்று பேர், மூணு அப்படிங்கிறது இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மூணு பேர் பூஜை பண்ணின ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். யாரெல்லாம் பார்த்தோன்னா ருத்ரன், அயன், அரி. அயன்கிறவர் பிரம்மா, அரிங்கிறவர் மகாவிஷ்ணு. இவா பூஜை பண்ண ஸ்தலம் தான் இது. இந்த இடத்துக்கு இருக்கிற சுவாமியை ருத்ரர் வந்து வழித்துணையாக வந்து பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் வழி காமிச்சு இந்த இடத்துக்கு வந்தாராம். அதனால் இந்த ஸ்தலம் வந்து மூவலூர் அப்படின்னு இருந்தது, இப்போ மருவி மூவலூர் அப்படின்னு ஆயிடுது. ஸ்தலமரம் வந்து புன்னை. இது வந்து முன்னாரி புன்னாகவன க்ஷேத்திரமாக இருந்ததா. வனம்னா தெரியும் காடு, புன்னாகம்னா புன்னை மரம், காடாக இருந்த க்ஷேத்திரமாம் இது. அதனால் ஆதி காலத்தில் சுவாமியோட பேரே கூட வந்து புன்னைவனநாதர், புன்னாகவனேஸ்வரர் அப்படின்ட்டு இருந்திருக்கு. இவருக்கு இவர் வந்து வழித்துணையாக வந்து ருத்ரருக்கும் இவருக்கு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காமிச்சு கொடுத்து போனபடியா இவருக்கு வழித்துணை நாயனார் அப்படிங்கிற பேரும் திருமூவலூர் உடைய நாயனார் அப்படிங்கிற பேரும் சுவாமிக்கு இருக்கு. இந்த ஸ்தலம் வந்து காவேரி தென்கரையில் இருக்கிற ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பற்றி ஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்கார் அப்படின்னு பெரிய புராணத்தில் சொல்லப்படுறது. ஆனால் இந்த காலத்தால் அழிஞ்சு போன பாடல்களில் இந்த ஞான சம்பந்தர் இந்த தலத்தை பற்றி பாடின பாடல்களும் அழிஞ்சு போயிடுது, அது கிடைக்காமையே போயிடுது. அதனால் இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கிற வாய்ப்பு இருந்தும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்குது. ஆனால் அப்பர் வந்து இந்த ஸ்தலத்தை தன்னோட பாட்டில் வாய்ப்பு ஸ்தலமாக சொல்லியிருக்கார். வாய்ப்பு ஸ்தலம்னா இந்த ஸ்தலத்துக்கு வராமல் தள்ளி இருந்து இந்த கோவிலை பற்றி பாடுறது, பக்கத்தில் ஊரில் வந்துட்டு பாடுறது, அந்த மாதிரி இந்த ஸ்தலம் வந்து வாய்ப்பு ஸ்தலத்தில் பாட அப்பரால் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமி அம்பாள் பேர் என்னன்னா ரெண்டு அம்பாள், மங்களாம்பிகை, சௌந்தர்ய நாயகி. அது வந்து மங்கள சௌந்தர்ய நாயகி சமேத மார்க்கசகாய சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த கோவில் வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னும் சொல்கிறார். நிறைய கல்வெட்டுகள் இந்த கோவிலில் கிடச்சிருக்கான். விக்ரம சோழனோட கல்வெட்டு, 3ஆம் குலோத்துங்கனோட கல்வெட்டுகள், 3ஆம் ராஜராஜனோட கல்வெட்டுகள், அப்புறம் விஜயநகர் மன்னரான அச்சுத தேவராயரோட கல்வெட்டுகள், அப்புறம் நாயக்கரில் அச்சுத நாயக்கர், சேவப்ப நாயக்கர், இவா எல்லாரோட கல்வெட்டும் இந்த ஸ்தலத்தில் இந்த கோவிலில் கிடச்சிருக்கு அப்படின்னு அறியப்படலாம். இதை வந்து ஒரு
ஒரு கல்வெட்டில் இந்த ஊரை பற்றி சொல்லும்போது, ஜெயங்கொண்ட சோழவள நாட்டு திருவழுந்தூர் நாட்டு திருமூவலூர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். இந்த ஸ்தலத்தோட தீர்த்தம் என்னெல்லாம் பார்த்தோம்னாக்க, காவேரி தீர்த்தம், சந்திர தீர்த்தம், துர்க புஷ்கரணி, உபமன்யு கூபம், கூபம்ட்டு உபமன்யு முனிவர் வழிபட்ட ஒரு கிணறு எல்லாம் இருக்குது. இந்த ஸ்தலத்தை யாரெல்லாம் பாடியிருக்கா அப்படின்னு, யாரெல்லாம் வழிபட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, சப்த மாதர்கள் வழிபட்டிருக்காளாம், பிரம்மா, விஷ்ணு, துர்க எல்லாரும் வழிபட்டிருக்கா. சரி, இங்கே பிரம்மா விஷ்ணு வழிபட்டதுக்கு உண்டான ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த வித்யுத்மாலி, தாரகாட்சகன், கமலாட்சனி அப்படிங்கிற மூணு அரக்கர்களும் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாரையும் ரொம்ப இம்சப்படுத்தின்னு இருக்கா. அப்போது எல்லாரும் தேவர்கள் எல்லாம் விஷ்ணுகிட்ட போகிறா, பிரம்மா கிட்டே போகிறா, அப்புறம் எல்லாருமா சேர்ந்துண்டு சிவன்கிட்ட வந்து, எங்களுக்கு நீங்கள் இந்த அசுரர்கள்டேந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறா. அப்போது இந்த திரிபுர சம்ஹாரத்துக்கோசரம் பிரம்மா விஷ்ணு எல்லாரையும் அந்த தேரில் பூட்டின்ட்டு சுவாமி கிளம்பி வரார், மகாவிஷ்ணு கிளம்பி வரார். அந்த மாதிரி கிளம்பி வரும்போது அந்த இவனை இந்த மூணு அரக்கர்களையும் திரிபுர சம்ஹாரம் பண்ணிடுறார். அப்போ பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும், ஓ நம்மளும் இந்த தேரில் வந்து நம்மளால் தான் இவர் வந்து வின் பண்ணினார், இந்த போரில் அவர் ஜெயிச்சார் அப்படின்னு கொஞ்சம் அகங்காரம் ஏற்பட்டதாம். அகங்காரம் ஏற்பட்டோன்னு சிவன் அவளை சாபம் கொடுத்துட்றாராம். சாபம் கிடச்ச உடனே தான் அவளுக்கு தாம் பண்ணின தப்பு தெரியறதாம். என்னடா நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி, இதுக்கு என்னடா சாப விமோசனம் கேட்கும்போது, எந்த இடத்துல காவேரியோட தென்கரையில் புண்ணைவன க்ஷேத்திரத்தில் இருக்கிற சுவாமியை போய் பார்த்து நீங்கள் வேண்டின்ட்டு பூஜை பண்ணினா உங்களோட சாபம் தீரும் சொல்லப்படுறதான். இவாளும் தேடிண்டு வரா, ஆனால் இவா கண்ணுக்கு சுவாமி தெரியல. அந்த வனத்துக்குள்ளே சுவாமி மறைஞ்சிருந்தாராம். இப்போ மறைஞ்சிருந்தபோது பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் தெரியாமல் என்னடா சாப விமோசனத்துக்கு வழி இல்லையான்னு சொல்லி நடக்கும்போது, ருத்ரன் வந்து இவாளுக்கு வழி காமிச்சு, இது தான் இங்கே தான் கோவில் இருக்குது, இந்த இடத்துல தான் சிவன் இருக்காருன்னு சொல்லி கூட்டுன்னு வந்து வழி காமிச்சுட்டு போனாராம். அதனால் வழித்துணையாக வந்தவரால் மார்க்கம்னா வழி, சகாயம்னா துணை, உதவி. அப்போ இந்த சுவாமிக்கு மார்க்க சகாய சுவாமி அப்படின்னு பேர். இதை தவிர இங்கே துர்கா வேண்டின்ட்டுருக்கான்னு சொன்னேன் நான். துர்கா எப்படி இந்த ஸ்தலத்தில் வேண்டின்டா, அதுக்கு ஒரு ஸ்தல புராணம் இருக்குது. மகிஷாசுரன் வந்து தவம் இருந்து தன்னை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்னு வரம் வாங்கிக்கிறான். அப்படி வரம் கேட்கும்போது, மகிஷம்னா எரும மாடுன்னு அர்த்தம், அந்த எரும தலையை வச்சுண்டு இந்த மகிஷம் தலையோடு இருந்த அசுரன், மகிஷாசுரன், அவன் வந்து பொம்பளைங்க, ஒரு பொம்பளைனால என்ன செய்ய முடியும், இன்றைக்கே நிறையா பேர் இருக்கா ஒரு பொம்பளை தானே அப்படின்னு நினச்சிக்கிறவா இருக்கா, அவள்லாமும் ஒரு விதத்தில் மகிஷாசுரா தான். ஏன்னா அவளுக்கு பொம்பளை அப்படின்னா ஒரு கிள்ளுக்கீரையாக இருக்குது, என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி ஒரு அசுரன் வந்து பொம்பளையால் தனக்கு என்ன இதை சாவு வரப்போகிறது, தன்னை என்ன பண்ணிட முடியும் அவா அப்படிங்கிற ஐதீகத்தில், பொம்பளையை தவிர பாக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாத்தினாலையும் தனக்கு சாவு வரக்கூடாதுன்னு வேண்டின்னானோ. அப்போது அம்பாள் வந்து துர்கஸ்வரூபமாக வந்து பொம்பளைய ஒரு பெண்ணா உக்ரமா காளி மாறி வந்து மகிஷனை பிளந்து கொள்றாளாம்.
அப்போது அவனோட தலையில் இந்த சூளத்தால் குத்தின உடனே அவனுக்கு தான் தப்பு பண்ணிட்டோம், பொம்பளைன்னு நினச்சது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவனுக்கு மனசில் படுறதான். பட்ட உடனே அவன் சொல்கிறானா, என்னோடய ஆணவம் அழிஞ்சிருத்து, அதனால் உன்னோட கால்கடியிலேயே நீ என்னை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி அதனால்தான் துர்கை வந்து மகிஷாசுரவம் வர்தினியாக அப்படியே அவனை காலு கடியில் அமுக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ வரப்போகிற நவராத்திரியிலையும் அந்த 9 நாள் கொண்டாடி மகிஷாசுரன் அழித்த நாள் தான் அந்த 9 நாளும். அப்போது அந்த மகிஷனை பண்ணின உடனே அம்பாளுக்கு ரூபம் வந்து கொரூரமாக போயிடுறதான். பல்லெல்லாம் வெளியில் வந்துட்டு, கண்ணெல்லாம் அப்படி வெளியில் இப்படி மொழியாக வந்துட்டு அகோர ரூபம் மாதிரி ஒரு மாதிரி ரூபத்தில் வந்து இருக்கிற சௌந்தரியம் இது போயிடுதான். அப்போது தன்னோட இந்த அழகு போயிடுத்தே, தான் அழகாக போகணும்னு சொல்லிட்டு துர்கை இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த மார்கசகாய சுவாமியை வேண்டின்றாளாம். வேண்டி பூஜை பண்ணி தன்னோட தோஷம் நீங்க பெற்று அரூபம் நீங்க பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம். அரூபம் நீங்கினதுக்கப்புறமா சுய சௌந்தரியமான ரூபமாக வந்து சௌந்தரிய நாயகியாக மாறிட்டாளா அம்பாள். மாறின உடனே சுவாமியை மனசால் நினச்சின்ட்டு அவர்கிட்ட கேட்குறாளா, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி. மார்கசகாய சுவாமியும் அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கிறாராம். அதனால்தான் இந்த ஸ்தலத்தில் பார்த்தேன்னாக்க பங்குனி மாதத்தில், வருஷா வருஷம் பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திர சேர்ந்த, பங்குனி மாதத்தோடு சேர்ந்த ஆயில்ய நட்சத்திரத்து அன்னைக்கு சௌந்தரிய நாயகி அம்பாளுக்கும் சுவாமிக்கும் திருக்கல்யாண உற்சவம் ரொம்ப பெரிய விழாவில் நடக்கிறது. சரி, இதை தவிர இந்த கோவிலில் வந்து அம்பாள் மங்களாம்பிகை அம்பாளும் இருக்கா. ரெண்டு அம்பாளுமே அடுத்தடுத்து, மங்களாம்பிகை அம்பாளும் சரி சௌந்தரிய நாயகி அம்பாளும் சரி, பக்கத்தில் பக்கத்தில் தெற்க பார்த்து நமக்கு அருள் கொடுத்துட்டுருக்கார். இப்போ இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் விசேஷமாக பார்க்கலாம். இந்த கோவில் வந்து 7 நில கோபுரம். நான் சொன்ன பிரகாரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு சின்ன சந்துக்குள்ளே இருக்குது, அப்படி அந்த ஒரு முனையில் இருக்குது. அதனால தெரியாமல் போயிடுறது. யாருக்கெல்லாம் மாயவரம் போக சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, மாயவரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் டுவர்ட்ஸ் கும்பகோணம் போகிற வழியில் இடது பக்கத்துலேயே வந்துடும். போனேன்னாக்க 7 நில கோபுரத்தோடு இருக்கார். பார்த்தோன்னா ரெண்டு பக்கமும் பிள்ளையாரும் முருகரும் ரெண்டு சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் போனோன்னா கொடிமரம், அப்புறம் பலிபீடம். இந்த பலிபீடத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லியானோம். இந்த பலிபீடத்தை சுற்றி சின்ன சின்னதாக 4 நந்தி இருக்குது. அதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. 4 நந்திகள் அந்த சின்ன பலிபீடத்தை சுற்றி இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய நந்தி தேவர் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இடது பக்கத்தில் பார்த்தோன்னா இந்த ஸ்தல மரமான புன்னை மரம் இருக்குது. அந்த புன்னை மரத்துக்கு அடியில் ஆதியில் இருந்தார் இல்லையா சுவாமி, அந்த சுவாமி ஆதி மார்கசகாயேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இடது பக்கத்தில் இருக்கார். ஆலயத்துக்குள்ளே போனோன்னா வலது பக்கத்தில் தெற்க பார்த்து சௌந்தரிய நாயகியும் மங்களாம்பிகையும் அடுத்தடுத்து 2 சன்னதியாக இருக்கா. அதுக்கு எழுத்த மாதிரியே வந்து சப்த மாதர்கள் இருக்கா, நவ நாகங்கள் சன்னதி இருக்குது. நடுவில் நேர் நடுவில் கிழக்க பார்த்து இந்த கோவில் நிலை கோபுரமும் கிழக்க பார்த்து தான், சுவாமியும் கிழக்க பார்த்து தான், மார்கசகாயேஸ்வரர் கிழக்க பார்த்து நேராக இருக்கார். இந்த ஸ்தலத்து தட்சிணாமூர்த்தியை பற்றி நம்ம சொல்லியானோம். எல்லா ஸ்தலத்துலேயும் தட்சிணாமூர்த்தி கடியில் கால் கடியில் நம்ம சனகாதி முனிவர்களை பார்த்துருக்கோம். இந்த ஸ்தலத்தில் வித்தியாசமாக சனகாதி முனிவர்கள் முயலகன், அதை தவிர ஒரு யானமுகம், சிம்மம், மான், ரிஷபம் எல்லாமே இருக்காங்க. அந்த தட்சிணாமூர்த்தி ஒரு வித்தியாசமாகவே இருக்கார் இந்த ஸ்தலத்தில்.
இந்த ஸ்தலத்தில் வந்து உத்திர நட்சத்திரத்து போது பஞ்சமூர்த்திகளுக்கும் தீர்த்தவாரியார் தான். அதை தவிர தைப்பூசம், நவராத்திரி, மகா சிவராத்திரி, மாசி மகம் எல்லாம் நடக்கிறது. மாதம் மாதம் ரெண்டு பிரதோஷமும் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. மகா சிவராத்திரி போது நாலாங்காலத்தில் இந்த நவநாகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு தனியாக பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் நடக்கிறது. மாதம் மாதம் வர்ற அமாவாசையில் இங்கே சௌந்தரநாயகி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் லலிதா திருசதியும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இது ஒரு கிராம கோவில் தான். இந்த கிராம கோவிலை வந்து போய் பார்த்து நிறையா ஜனங்கள் போனால் சுவாமிக்கும் மகிமை, சுவாமியோட மகிமையும் நமக்கு தெரியும். நம்ம 10 பேருக்கு சொல்லலாம். அது தவிர கூட்டமே இல்லாமல் இருக்கும்போது நிதானமாக போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்தலத்தை பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற இப்போ வந்து விக்னேஷ் அப்படின்னு அவரோட பேர். அந்த விக்னேஷ் சிவாச்சாரியாருங்கிறவர் அதிர்ந்து கூட பேச மாட்டார். ரொம்ப சாஃப்ட், ரொம்ப பயந்த சுபாவத்தோடு நிதானமாக பண்ணுவார். அவ வீடும் வந்து கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சந்தர்ப்பம் கிடச்சவா போய் பாருங்கோ. நான் இந்த கமெண்ட் பாக்ஸில் அவரோட நம்பரை நான் எழுதுகிறேன், யாருக்கெல்லாம் யூஸ் ஆகிறதோ பார்த்துக்கலாம். அது தவிர இந்த ஸ்தலத்தில் இன்னும் ஒரு விஷயம் நான் பார்த்ததை சொல்ல மறந்துட்டேன். இங்கே இந்த ஸ்தலமரம், புன்னை மரம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு பலாமரமும், ரொம்ப பழமையான பலாமரமும் இருக்கிறத பார்த்துருக்கேன். அது மாதிரி வெளி சுற்றுல வரும்போது ஒரே சந்நிதியில் மூணு பிள்ளையார் இருக்கா, அதோட ஐதீகமும் என்னன்னு தெரியல. ஆனால் ஒருவேளை வா மூணு பேர் வந்து பூஜை பண்ணும்போது, சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணின பிள்ளையாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் மூணு பிள்ளையார ஒரே சந்நிதியிலையும் பார்த்த ஞாபகம் வந்தது. அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் தன்னோட அழகு நல்லா இல்லை, தன்னோட உருவத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறாளோ அவள்லாம் இந்த ஸ்தலத்தில் வந்து வேண்டிக்கலாம். அதை தவிர சிவாலய தரிசனம்ங்கிறதே புண்ணியம். இந்த பரிகாரத்துக்கு தான் இந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு கிடையாது. சுவாமி தரிசனம் எப்பெல்லாம் கிடைக்கிறதோ எல்லா இடத்தையும் போய் பார்க்கலாம். சந்தர்ப்பம் கிடைச்சவா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. உங்களோட தெரிஞ்சவாளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம். தேங்க்ஸ்.